வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். நாம் இன்றைக்கி சூப்பரான கேஎஃப்சி ஸ்டைலில் ஃப்ரைட் சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். 6 லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி கீரல் போட்டு, ஆழமாக நல்லா கீரல் போட்டு, நிறையா இடத்துல நம்ம அந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய மசாலா நல்லா இறங்கும். அப்புறம் சிக்கன் வேகும் போது உள்ள சாஃப்டாக வேகும். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஆரிகானோ அல்லது மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ். மசாலாயே மேஜிக், மேகியோடது, அது ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் நூடுல்ஸ் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ண வச்சிடலாம். ஒன்றுன்னா போட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஆரிகானோ வந்து பீஸா வாங்கும்போது வந்த பேக்கெட் தாங்க நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் காமிக்கிறது ஃபுல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக எப்படி கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் இது ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இதுதான் ஒரிஜினல் ரெசிபியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் போடுறதில்ல, நம்ம இருக்கிறத வச்சு சிம்பிளாக அந்த டேஸ்ட் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி காமிக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா உள்ள மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் நம்ம வந்து ஊற விட்டுறலாம். நாளைக்கு செய்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி ஈவினிங் வந்து இந்த மாதிரி நம்ம மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம காலையில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா மதியானம் செய்ய போகிறோம் அப்படின்னாலும் மினிமம் 1-2 மணி நேரத்துக்கு நம்ம இதை ஊற வச்சிடணும். அடுத்த நாள் பாருங்கள், நான் இதை எடுத்து பார்க்குறேன். நல்லா மசாலாலாம் ஊறியிருக்கு, நிறைய மசாலாலாம் கிடையாது, கரெக்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. வினிகர்லாம் போட்டனால சிக்கன் சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும். இப்போ நம்ம இது கோட் பண்ணுறதுக்காக ஒரு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். சோள மாவு கார்ன்ஃப்ளவர் 1/2 கப் எடுத்திருக்கேன். இங்கே நான் வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பிளாக் பெப்பர் பவுடர் கூட சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணோடனே நம்ம வந்து இப்போ அந்த மசாலாவை அந்த சிக்கன் பீஸ் எடுத்து வச்சு நல்லா அதில் படுற மாதிரி பரட்டி எடுத்து வச்சுக்கணும். இது நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வருங்க. இதுக்கு நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸோ இல்லை ஓட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் சேர்த்தவே வேண்டாங்க கிறிஸ்பினஸ்க்காக. இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சிக்கன் வந்து உள்ளே இருக்கிற மசாலா நம்ம கையில் படாமல் நல்லா மாவை மட்டும் போட்டு போட்டு நல்லா இப்படி பரட்டி அமுத்தி அமுத்தி நம்ம வந்து நல்லா அதில் கோட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பீஸ் இப்போ பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா அமுத்தி விடணும். அந்த கீரல்குள்ளெல்லாம் மாவு போடுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதை வந்து ஐஸ் கட்டி போட்ட தண்ணியில் 1-5 செகண்ட் மட்டும் நான் ஊற வைக்கிறேங்க. ஊற வச்சுட்டு மறுபடியும் அதே பவுடரில் இந்த சிக்கன் பீஸை எடுத்து மறுபடியும் நம்ம வந்து பரட்டி எடுக்க போகிறோம். ஈரமாக இருக்கிறதுனால நான் இந்த டாங் யூஸ் பண்ணி எடுக்கிறேன். தண்ணி வடிச்சிட்டு நம்ம இப்படி எடுத்துடலாம். இப்போ திருப்பியுமே நம்ம வந்து இந்த பவுடரை மேலே நல்லா போட்டு நல்லா பரட்டிடணும். உள்ளே இறங்குற அளவுக்கு, அந்த ஸ்லிட்ஸ்குள்ளெல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா வந்து நம்ம கோட் பண்ணி உள்ளங்கையை வச்சு நல்லா அமுத்தி அமுத்தி நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்துடணும். இப்படி பாருங்கள், நல்லா கையை வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்து நல்லா அந்த இந்த பவுடரை வந்து கோட் பண்ணிடணும். இப்போ தான் நம்மளுக்கு அந்த கேஎஃப்சியில் சாப்பிட்ற மாதிரி நல்லா மொறுமொறுன்னு ஒரு அவுட்டர் லேயர் ஃபார்ம் ஆகும். இப்படி பண்ணுறது தாங்க அது மெயின் ட்ரிக்கு. இப்போ பாருங்கள், அந்த க்ரஸ்ட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கா? இதுதான் நம்ம பொரிக்கும் போது நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம இந்த மாவை உதறி நல்லா சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில்
நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கேருந்து ஒரு சின்ன கடாயில் தான் எண்ணெய் போட்டிருக்கேன். ஏன்னா சிக்கன் பொரிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயை நம்ம ரொம்ப சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால் நான் ஒன்று ஒன்றா தான் இங்கே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஆனால் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கணும். நீங்கள் இப்போ நிறைய செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளாட் பாட்டம் கடாயிலையும் வச்சு நிறைய ஆயில் விட்டு அட் அ டைமில் நீங்கள் 4-5 பீஸ் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் வந்து அது யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சின்ன கடாயில் ஒவ்வொரு பீஸாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வயர் ரேக்கில் நம்ம வந்து ட்ரெயின் பண்ண வச்சிடலாம். டிஷ்யூ யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சொத சொதன்னு போயிடும், சீக்கிரமாக கிறிஸ்பினஸ் போயிடும். மறுபடியும் இதை வச்சு எல்லா சிக்கனையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம வடை பஜ்ஜியெல்லாம் போடும்போது ஒரு ஓட்டை வச்ச மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதில் ட்ரெயின் பண்ணுவோம்ல, அதில் கூட நம்ம பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த மாவை எடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சல்லடையை வச்சு சலித்தோன்னா ஈரம் பட்டு கெட்டியான மாவெல்லாம் தனியாக நம்மளுக்கு வந்துடும். அதை நம்ம எடுத்துடலாம். அப்பப்போ ஒரு 2-2 சிக்கன் இந்த மாதிரி இது பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி சளிச்சு சளிச்சு எடுத்துட்டோன்னா அடுத்ததாக நம்ம கோட் பண்ணும்போது கோட்டிங் நல்லா வரும். பாருங்கள், சூப்பரான கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இதில் காரம் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக கேஎஃப்சியில் அப்படி தானே இருக்கும், அதே மாதிரி தாங்க இதில் இருக்கும். ஆனால் கிறிஸ்பினஸ் சூப்பராக இருக்குங்க, உள்ள சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பா டேஸ்ட் பண்ண போகிறாங்க. மஸ்து மஸா, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கு. வா, சூப்பராக இருக்குங்களாமா, நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, பார்க்குறப்பவே நல்லா தெரியுது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் ரெசிபீஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.